ஹம்சநாத மெசியார்வர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ராக ஆலாபனை பத்தி கத்துக்கிறதுக்கு ரொம்பவும் ஆர்வமா காத்திருக்கிறீங்கன்னு தெரியும். நேரம் தாமதிக்காம நம்ம ஆரம்பிக்கலாம். 10 படிமுறைகள்ல எப்படி இலகுவாக ராக ஆலாபனை செய்வது? முதலாவது கட்டம், நீங்க தெரிவு செய்திருக்கக்கூடிய ராகத்தினுடைய அடையாள பிரயோகம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த அடையாள பிரயோகத்தை தான் ஐடென்டிக்கல் ஃப்ரேஸ் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு விசேஷ அடையாள பிரயோகம் இருக்கு. அந்த பிரயோகத்தை முதலாவது நீங்க பாடணும். இன்றைக்கு நான் உங்களுக்கு 2-3 ராகங்கள்ல ஒவ்வொரு கட்டங்களையும் பாடி காட்டி கொண்டு போறேன். பூர்வி கல்யாணி ராகத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இது பூர்வி கல்யாணியுடைய அடையாள பிரயோகம். இதுதான் இந்த ஒரு ஃப்ரேஸ பாடின உடனே இது பூர்வி கல்யாணி அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ற மாதிரி என்ன சொல்றது, பாப்புலரான ஒரு சின்ன பிரயோகம் எடுத்துக்கொண்டு நீங்க பாடும். இதே கல்யாணி ராகமா இருந்தால் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அடையாள பிரயோகத்துல அந்த ராகத்துல வரக்கூடிய அவுட்லைன் சுரஸ்தானங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடவை தொட்டு காட்டுற மாதிரி அந்த பிரயோகம் அமையமாக இருந்தால் இன்னும் விசேஷம். சண்முக பிரியா வேண்டார் பிடிச்சாலே சண்முக பிரியான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ராகங்களுக்கும் ஒவ்வொரு அடையாள பிரயோகம் இருக்குது. அந்த அடையாள பிரயோகத்தை நீங்க கையாண்டு அத எங்க நீங்க ஆரம்பிச்சது மேல இருக்குது, இதை நான் எப்படி அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறது அப்படின்ற யோசனை உங்களுக்கு இருக்கலாம். இத பாடி கொண்டு வந்து நீங்க முதலாவது செய்ய வேண்டியது கீழ் சஞ்சத்துல விழுவோம். இந்த மாதிரி அழகா கொண்டு அழகா கொண்டு அந்த சஜ்ஜத்துல உட்கார வச்சிருவாங்க. அதே நீங்க கீழ் ஃப்ரேஸ்லயே ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க. சஜ்ஜத்துல நீட்டா உட்கார வச்சிடணும். இதுதான் முதலாவது கட்டம். ரெண்டாவது கட்டம், அந்த சஜ்ஜத்துல இருந்து மத்தியஸ்தாயி சஜ்ஜத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த மத்தியஸ்தாயி சஜ்ஜத்துல இருந்து கீழ்ஸ்தாயி பஞ்சமம் வரைக்கும் உள்ள பிரயோகங்களை பாட போறோம். சனி சரி கரி சஜ்ஜம் வரைக்கும்ன்றது ரிஷபம் கந்தரம் அது வரைக்கும், அதாவது கீழ்ஸ்தாயிலேயே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாங்க தியரிட்டிக்கலா படிச்சிருப்போம். ராகம் பாடுறத அந்த காலத்துல எல்லாம் 3 கட்டங்களா வச்சிருந்தாங்க, ஆஷப்திகா, ராகவர்தினி, மகரிணி, விதாரி அப்படின்னு சொல்லி. அதுல அந்த ஆஷப்திகாங்கிற வகை வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. கீழ்த்தாயி பிரயோகங்கள், ஆயத்த பிரயோகங்கள். நிதானமா நின்று ஒவ்வொரு சுரமா கீழே இறங்கிட்டு அப்புறம் மேல இறங்க. சோ இந்த கீழ்ஸ்தாயி பிரயோகங்களை பாடுற ஆஷப்திகா பகுதி உங்களுக்கு 2nd கட்டம். 3rd கட்டம், ஒவ்வொரு சுரமாக நிதானிச்சு நீங்க ஏற போறீங்க.
ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், சம்பூர்ண ராகமா இருந்தால் நீங்க அந்தந்த சுரம் ஒவ்வொரு ஏழு சுரங்கள்லயும் வருவீங்க. ஔடவ ராகமா இருந்தால் அந்தந்த சுரஸ்தானத்துக்கு எது எது அமைவா இருக்கோ அதுல வருவீங்க. அப்படி இல்ல, எல்லா சுரத்திலயும் எனக்கு பாட விருப்பம் இல்ல, நான் எதை பிடிச்சு பாடலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க படிச்ச ஜீவஸ்வரத்தை பிரயோகப்படுத்தலாம். அந்தந்த ராகத்துக்கு சில சுரம் ஜீவஸ்வரங்களா கொடுத்திருப்பாங்க இல்லையா, நம்ம முந்தைய காணொலியில பார்த்திருக்கிறோம். அத பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். அந்த ஜீவஸ்வரத்துல மட்டும் நீங்க ரெண்டு மோகனத்துக்கு உதாரணமா சொல்றேன், சரி, இந்த மாதிரி அழகா கொண்டு போய் அந்தந்த சுரங்கள்ல நின்று நிதானிச்சு பாடுங்க. சம்பூர்ண ராகமாக இருந்தால் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறி 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 ஒவ்வொரு பஞ்சமத்துக்கு வரைக்கும் கொண்டு போங்க. மூன்றாவது கட்டமாக, நாலாவது கட்டம், மூன்று ஸ்வரங்களை கொண்ட சேர்க்கையை பாடுறது. அது காந்தாரத்தில் ஆரம்பிக்கலாம், இல்லது பஞ்சமத்தில் ஆரம்பிக்கலாம், இல்ல கீழ் சஜ்ஜத்திலேயே கூட ஆரம்பிக்கலாம், இல்ல மேல் சஜ்ஜத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு கீழே மேல இருக்கக்கூடிய மூன்று ஸ்வரங்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு கார்வைகளை கூட்டி கூட்டி பாடுறதுக்கான பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே அவசியம். நீங்க ஒவ்வொரு சுரஸ்தானத்திலையும் இதை செய்து காரணம் என்ற அவசியம் இல்ல. எங்கேயாவது ரெண்டு மூன்று இடங்கள்ல பொதுவா சஜ்ஜத்தையும் பஞ்சமத்தையும் நீங்க அடிப்படையா வச்சு இந்த இதை செய்து காட்டுவீங்கன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும். ஏனெண்டா சஜ்ஜமும் பஞ்சமும் உங்களுக்கு எப்பவுமே சறுக்காது, ஸ்ருதியோடு போய்கொண்டிருக்கும். சோ அந்த ஸ்ருதியோடு இருக்கக்கூடிய அந்த சுரத்தை வச்சுக்கொண்டு சஜ்ஜபஞ்சமம் இல்லாத ராகங்களுக்கு நீங்க அந்த ராகத்துக்குரிய ஜீவஸ்வரத்தை பயன்படுத்தி பாடலாம். சம்பூர்ண ராகங்களை அடிப்படையா வச்சுதான் நான் இந்த கட்டங்கள் உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்திக் கொண்டு போறேன். ஔடவ ராகங்கள், ஷாடவ ராகங்களுக்கு அதனுடைய ஸ்வரங்கள எண்ணிக்கைக்கேற்ப இதன் ஒலி அளவுகள் மாறுபடும். ஆனா இந்த பேட்டர்னை நீங்க வச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இந்த பத்து கட்டங்களையும் நீங்க வச்சு பாடுவீங்கன்னா அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்ப மூன்று சுர சேர்க்க பாடுறது அப்படின்றத பாப்போம். இப்படிதான் அந்த மூன்று சுரம் பாடுறது. பந்துராளிக்கும் சரி, சண்முக பிரியாவுக்கும் சரி, இது இந்த மூன்று சுரங்களும் எவ்வளவு க்ளோஸ்டா இருக்குது பாருங்க. பிரதிமத்திமம், பஞ்சமம், சுததேவனம். அந்த மூன்று சுரத்துல ஆரம்பிச்சு பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று சுரங்களை பிடிச்சுக்கொண்டு எப்படி பாடுறது அப்படின்றத நீங்க பிரயோகப்படுத்தி பார்க்கலாம். இது ஒரு டெமோவா வச்சுக்கொண்டு. இதே போல சனி சனி சரி சனி சரி சனி சரி சனி சனி அங்கேயும் ஆரம்பிக்கலாம். இப்ப நான் பாடி காட்டினது ஷண்முக பிரியாவில். அந்த மூன்று சுர சேர்க்கைங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஜீவசுரங்கள்லயோ அல்லது சஜ்ஜ பஞ்சமத்தை அருகியுள்ள சுரங்களையோ வச்சுக்கொண்டு ஒரு கொஞ்ச பிரயோகங்கள் கார்விகளை கொடுத்து அந்த மூன்று சுரங்கள்ல பாடிட்டு அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மற்ற சுரங்களை தொடுத்து அப்படியே கொண்டு பாடுறதுதான் இந்த மூன்று சுர சேர்க்கையை வச்சு பாடுறது. அஞ்சாவது கட்டமா பஞ்சமத்துல இருந்து, அதாவது மத்தியஸ்தாயி பஞ்சமத்துல இருந்து சஜ்ஜம் வரைக்கும் பாடுறது. இந்த எல்லைப்படுத்தி பாடுறத நீங்க நீட்டா ஃபாலோ பண்ணுவீங்களாக இருந்தால் சுலபமாக உங்களால பாட முடியும். அந்த இல்லாட்டி ஒரே டைம்ல ஆரோகணம் அவரோகணம் ஃபுல்லா ஓடி வந்துட்டீங்கன்னா அடுத்தது எங்க பாடுறது அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு இருக்கு. அதுக்காக எல்லைப்படுத்தி வகுத்து பாட ஆரம்பிச்சீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும்.
பஞ்சமத்துல இருந்து சட்ஜம் வரையிலான பிரயோகம். இந்த பிரயோகங்கள்ல முக்கியமாக சில ராகங்களுக்கு நிஷாதத்தை காட்டி பாடுறது ரொம்ப ரஞ்சகமா இருக்கும். உதாரணமா கல்யாணி ராகத்துல எல்லாம் சமையல் சஞ்சத்துக்கு போகாம அந்த நீலியே நின்று பாடுறது. அடுத்தது ஆறாவது கட்டம், பஞ்சமத்தையும் சஜ்ஜத்தையும் வர்ஜமாக பாடுறது. இது சில ராகங்களுக்கு ரொம்பவே ரஞ்சகமா இருக்கும். கல்யாணி மாதிரியான ராகங்கள், சண்முகப்ரியா இந்த மாதிரியான ராகங்களுக்கு ரொம்ப வர்ஜமா இருக்கும். ஏன் பந்துராளில கூட நீங்க செய்யலாம். ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். இந்த மாதிரி பஞ்சமமும் ஆஃப் பண்ணிட்டு சஜ்ஜமும் ஆஃப் பண்ணிட்டு மிச்சவர்க்கக்கூடிய அவ்வளவு சுரங்களையும் பாடி கொண்டு போய் அந்த மேல் சஜ்ஜத்துல விடும் போது ஒரு பூரணத்துவமான ஒரு அழகு வரும் பாருங்க ராகத்துக்கு. இது மிகவும் விசேஷமான அணி. சோ இப்ப நாங்க ஆறாவது கட்டமும் பார்த்துட்டோம். இப்ப மேல் சஜ்ஜத்துக்கு கொண்டு போய் ஆறாவது கட்டத்துல விட்டுட்டோம். இதுக்கு மேல ஏழாவது கட்டம் ஸ்வர அலங்கார பிரயோகங்களை பிரயோகப்படுத்த போறோம். இந்த மாதிரி பாடலாம். இது கமலாழகு இல்லனா முடிவுல கொண்டு போய் மேல் ஸ்தாயில விடுறது. தாட்டு பிரயோகம் பாடலாம், கமல அலங்காரம் பாடலாம், இதை பாடிட்டு கொண்டு போய் மேல் ஸ்தாயி பிரயோகங்கள்ல விடுறது. எட்டாவது கட்டம் மேல் ஸ்தாயி பிரயோகங்களே பாடுறது. இது நீங்க சஜ்ஜத்துல தான் ஆரம்பிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, மேல் காவல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். அதாவது மேல் சாய் பிரயோகங்கள் அதிகமாக அந்தர காந்தாரம் வரக்கூடிய ராகங்களுக்கு அந்த காந்தாரத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. சில ராகத்துக்கு வந்து சதுஷ்ட ரிஷபம் அழகா இருக்கும். கீரவாணி, சண்முக பிரியா போன்ற ராகங்களுக்கு ரிஷபத்தை பிடிச்சு பாருது அழகா இருக்கும். அதாவது தெய்வத்தில இருந்து அந்த மேல் காவ பிடிக்கிறது ஒரு ஸ்டைல். சோ மேல் ஸ்டாய் சுரங்கள் வரைக்கும் பாடிடலாம். இதுவரைக்கும் அதாவது ஆசக்திகா பாடி முடிஞ்சு மூன்றாவது கட்டத்திலிருந்து இந்த எட்டாவது கட்டம் வரைக்கும் நீங்க பாடிட்டு வந்த அவ்வளவுமே ஒவ்வொரு ஸ்வரங்களையும் மையப்படுத்தினதாக ஒன்று ஒரு பேட்டன் ரீல ஒரு பேட்டன் காவல அப்படி 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 படிப்படியாக வருவீர்களாக இருந்தால் இதுதான் ராகவர்த்தினி அப்படின்னு சொல்ற ராக ஆலாபனை பத்ததி முறையில தியோரிட்டிக்கலா நாங்க படிச்ச விஷயம். ராகவர்த்தினி ஒவ்வொரு சுரங்களை மையப்படுத்தினதாக விரிவுபடுத்தி ஆலாபனை செய்வது. சோ மேல் சாய் வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு பிறகு நாங்க எங்க போக போறோம் அப்படின்னு கேட்டீங்களன்னு சொல்லி சொன்னால் துரித கால பிரயோகம். இதுவரைக்கும் ஒரு மீடியம் அவரேஜ் ஸ்பீட்ல வந்திருப்பீங்க ராக ஆலாபனையில. இப்ப ஸ்பீட் வேர்ஷன்ஸ் கொஞ்சம் பாடி காட்ட போறீங்க. இந்த ஸ்பீட் வேர்ஷன்ஸ்ல நாங்க எந்த எல்லை பகுதிக்குள்ள நிக்க போறோம் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லா ஸ்தாயிலையுமே சஞ்சாரம் பண்ண போறோம். சனி கரி சனி தனி சாம்
இதுதான் அந்த துரித கால பிரயோகங்கள். இப்படி ஒரு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பாடிட்டீங்கன்னா போதும். இதுக்கு அடுத்ததாக நிறைவு கட்டம், 10வது கட்டம். என்ன பாட போறோம் அப்படின்னு பார்த்தால், எந்த பாட்டுல நீங்க இந்த கீர்த்தனைக்கு நீங்க மனோதர்மம் பாட போறீங்களோ, அந்த கீர்த்தனையில் இருக்கிற ஏதாவது ஒரு லைன் அல்லது நீங்க எடுப்பு இடமா எடுக்கக்கூடிய லைன், அந்த பிரயோகத்தை பாடி காட்டணும். நீயே மீனாட்சி காமாட்சி, இது கல்யாண ராகத்துக்கு பாடி காட்டலாம். இல்லாட்டி தேவாதி தேவா, கீரவாணியில தேவி நீ எத்தனை தேவாதி தேவனுக்கு பாட போறீங்கன்னு சொல்லி, கீரவாணிகா தேவாதி தேவனோட அழகா கீரவாணியை மெர்ஜ் பண்ணி பாருங்க. இப்படி பாடி காட்டி முடிப்புக்கு கொண்டு வந்து முடிக்கலாம். அப்படி இல்ல, நாங்க கொஞ்சம் தானம் பாடுற மாதிரி எடுத்து காட்டி முடிக்க போறோம்னாலும் அதுவும் நீங்க பண்ணலாம். ஏன்னா இது கற்பனை தானே, கற்பனைக்கு எல்லை கிடையாது. சோ இது ஒரு அவுட்லைன்ல உங்களுக்கு அடிப்படையில ராகம் பாடுறது கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஒரு அவுட்லைன் காட்டுறனே தவிர, இப்படித்தான் பாடணும்ன்ற சட்டமோ விதியோ எங்கேயும் எழுதப்படையில. வாதி சம்பாதி பிரயோகங்கள் என்னால காட்ட முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி வாதி சம்பாதி பிரயோகங்களை காட்டி முடிக்கலாம். அப்படி இல்ல, நான் பிளேனா முடிக்க விரும்புறேன், எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எப்படி முடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேல் ஸ்தாயில நிக்கிறீங்களா, அழகா கீழே அவரோகண கிரமத்தை மனசு சனி தனி சதனி சதனி சரி சரி சனி தனி காரி அழகா அந்த டெம்போவிலையும் ஸ்பீடுலையும் அப்படியே குறைச்சு கொண்டு வந்து நிதானமா மூச்சு விடுற மாதிரி அந்த சஜ்ஜத்துல விட்டுருங்க. சோ இந்த 10 கட்டம்தான் உங்களுக்கு எளிமையாக ராக ஆலாபனை பாடுறதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு என்னால முன்வைக்கக்கூடிய ஒரு சின்ன சஜஷன். இந்த 10 கட்டங்களுக்குள்ளாலையும் நீங்க சம்பூர்ண ராகங்களையும் சாடவ ஔடவ ராகங்களை அந்தந்த ஸ்வரங்களை மட்டும் வச்சுக்கொண்டு பாட முடியும். இதுல வக்ர ராகங்கள் எப்படி பிரயோகப்படுத்துறதுன்னு சொல்லிச்சுன்னா, நான் உங்களுக்கு எல்லை வகுத்து காட்டியிருக்கிறேன். சஜ்ஜத்துல இருந்து மத்தியம ஸ்தாயி பஞ்சம் வரைக்கும், அப்புறம் பஞ்சமத்துல இருந்து மேல்ஸ்தாயி சஞ்சம் வரைக்கும், அதுக்கப்புறம் மேல்ஸ்தாயி பிரயோகங்கள், இப்படி இந்த எல்லைக்குள்ள வரக்கூடிய அந்தந்த ராகத்துக்கு அமைவான வக்ர பிரயோகங்களை நீங்க நிலைநிறுத்தி பாடலாம். மேக்சிமம் ஒரு எக்ஸாம் ஆக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மேடை கச்சேரியாக இருந்தாலும் சரி, இந்த காலத்துல நீங்க ராகம் பாட போறீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு மாணவர்களாக இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு 3-5 நிமிடம் வரைக்கும் தான் பாட முயற்சி செய்வீங்க. அந்த 3-5 நிமிடத்துக்குள்ள இந்த நான் காட்டி தந்த இந்த 10 படிமுறைகள்லையும் ஒவ்வொரு படிமுறையில நீங்க 20 செகண்ட்
ஒவ்வொரு படிமுறைக்கும் 20 செகண்ட் நீங்க பாடுவீங்களாக இருந்தால் 10 படிமுறை பூரணமாக இருக்கும்போது உங்களால 3.5 நிமிடங்கள் பாடி இருக்க முடியும். இல்ல இதுல பெறக்கூடிய ஒவ்வொரு படிமுறையிலையும் 30 செகண்ட் நான் முயற்சி செய்றேன் என்றால் பூரணமாக உங்களால ஒரு 5 நிமிட ராக ஆலாபனை பாட முடியும். சோ இதுக்கு மேல ராக ஆலாபனைய எழுதி வச்சு ஸ்வர வடிவத்தில் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பாடாம கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களால இயன்றளவு இந்த வழிமுறைகளின் ஊடாக முயற்சி செய்து பாருங்கள். பாடுங்க, மனோதர்மத்தை கற்பனை சங்கீதமாகவே பாடுங்க, கற்பித சங்கீதமாக பாடாதீங்க. நன்றி, வணக்கம்.